வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே வந்துட்டு ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயில் மார்னிங் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா 4163 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு நாளில் டவுனில் வந்துச்சு. அந்த டவுன் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 4140 ரேஞ்ச் வரைக்கும் கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரேஞ்ச் 4140 ரேஞ்சை ரொம்ப நேரமாக பிரேக் அவுட் பண்ண முடியாமல் அங்கேயே ஒரு சைட்வேஸ் மாதிரி ட்ரேட் ஆகிட்டே இருந்துச்சு. அந்த ட்ரேட் பார்த்திங்க அப்படின்னா அப்பர் சைடில் பிரேக் அவுட் ஆகிட்டு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து வந்திருக்கு க்ரூட் ஆயில். இப்போ க்ரூட் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா 4180 ரேஞ்ச் வரைக்கும் ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆகிட்டு மேலே நிற்கிது. பட் ஆனால் மேலே இந்த ரேஞ்சுக்கு வந்ததுக்கப்புறமும் பார்த்திங்க அப்படின்னா இன்னமும் வந்து காப்பர் வந்து க்ரூட் ஆயில் வந்துட்டு அந்த 180 ரேஞ்சிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரக் ஆகி நிற்கிது. ஸோ இப்போ அகெயின் வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ட்ரெண்ட் எப்போ போகும்னு பார்த்திங்க அப்படின்னா 4185 மேலே எல்லாம் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு இது ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ட்ரெண்டாக மாறக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ 4180 மேலே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆச்சு, அந்தளவுக்கு மேலே ட்ரேட் ஆகி ரொம்ப நேரம் நின்றுச்சுனா கூட ஓரளவுக்கு க்ரூட் ஆயில் வந்து ஒரு பையிங் ட்ரெண்டாக ஈவினிங் வந்து மாறக்கூடிய சான்சஸ் வந்து நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கு மேலே நல்லா ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு பை பண்ணிட்டு ஈவினிங் உள்ள அப்பர் சைடில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4140 ரேஞ்ச் தான். ஸோ இந்த ரேஞ்ச் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டர்ன் ஓவர் பண்ண ரேஞ்ச். ஸோ 4140 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு க்ரூட் ஆயில் ஒரு டவுன் சைடு வரலாம். ஸோ 4140 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் செல் பண்ணிட்டு டவுன் சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். அடுத்து இப்போ காப்பரில் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 453 ரேஞ்ச் கிட்டே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் லைட்டாக வந்து அப் ட்ரெண்ட் ரைஸ் ஆச்சு. அந்த அப் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூ ஆகாமல் மார்க்கெட் வந்து ஒரு டேர்ன் ஓவர் ஆகி டவுன் ட்ரெண்டாக மாறிடுச்சு. டவுன் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர்நூனில் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இது ஸ்டாப்பான ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா 452 கிட்ட. ஸோ அந்த 452 ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காப்பர் வந்து டவுன் ட்ரெண்ட் போனது நின்றுச்சு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைட்வேஸில் தான் வந்து மார்க்கெட் வந்துருக்கு. ஸோ அகெயின் வந்து இந்த 452 கீழே ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நம்ம அப்போதைக்கு காப்பரை செல் பண்ணிட்டு டவுன் சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 452 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் எப்போ நடக்கும்னா ஒரு 454 ரேஞ்சுக்கு மேலே போகையில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ட்ரெண்ட் வந்து அகெயின் வந்து பையிங் ட்ரெண்டை நோக்கி போக ஆரம்பிக்கும். ஸோ அந்த 454 பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் இன்றைக்கி டவுன் ட்ரெண்டில் தான் வந்து காப்பர் வந்துருக்கும். அடுத்து இப்போ ஜிங்கில் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 187.15 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் கண்டினியூஸாக போகலனாலும் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் நல்லா மேலே தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ ஜிங்கோட ஓவரால் லுக் பார்த்திங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஈவினிங் வியூவிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிங்க் வந்து பையிங் சைடில் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 187 கிட்ட இருக்குது. ஸோ இந்த 187.20, 187 இந்த ரேஞ்சுக்கிட்ட ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கனால மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் பயஸில் மேலே தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஜிங்க் வந்து கண்டினியூஸாக பையிங் ட்ரெண்டில் இருக்கனால ஈவினிங் வியூவிலையும் வந்து பையிங் ட்ரெண்ட் தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த 187 ரேஞ்ச் இருக்க வரைக்கும் மார்க்கெட் கீழே வராது. ஸோ 187 பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும் ஜிங்க் வந்து அப்போதைக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ 187 ரேஞ்ச் மட்டும் பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழ இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.